வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபெங்ஷுய் முறையில் சில வாஸ்து குறிப்புகள் இந்த பதிவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் அன்பர்களே, நிறைய பேர் யூஸ் பண்ணி பலனடைஞ்ச ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு தொகுத்து ஒரு இந்த வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா சந்தேகம் தான் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆனால் முழுமையாக நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும். சரி, என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு சிறிய மண் இதை எடுத்துக்கோங்க, மண் பாத்திரம் சொல்லலாம். ஒரு மண் பாத்திரம் இல்லை ஒரு அகல் சைஸுக்குள்ள வந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்குங்களேன், ஓகேங்களா? மண் அகல் சைஸில் மண் அகலுங்க, சரிங்களா? பாத்திரம்னு நான் சொன்னதுனால நீங்கள் யாரும் தப்பாக இது பண்ணிக்கூடாது. மண்ணில் செஞ்ச ஒரு கலயம்னு சொல்லுவாங்க, அது இல்லைனா அகல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண்ணில் செஞ்ச ஒரு விதமான ஒரு இது எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் கலந்து சிறிதளவு அரிசி, அதை அச்சதை போடுவோம் இல்லையா, அது மாதிரி அச்சதை போட்டு சமையல் அறையில் வலது பக்க ஓரமாக அதை நீங்கள் வைக்கணும். மறுநாள் சமையலின் போது இந்த அச்சதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? சாப்பாடு செய்வீங்களா? அப்போ வந்து இதை செஞ்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம் முன்னோர் மற்றும் தெய்வங்களின் ஆசையுடன் சமையல் அறை பிரச்சனைகளை எளிதாக கையாளும் திறன் கைவரப்பெறும். பூச்சிகள் தொந்தரவும் குறையும். சமையல் பொருட்கள் குறைவின்றி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தானே, இதை செய்யலாம் இல்லையா எல்லோரும்? ஓகே, அது இது பண்ணுறதுனால என்ன, சேதாரம் எதுவும் ஆகாதுங்க. அதே மண் கலயத்தில் சுத்தம் செய்து விட்டு மறுநாள் அதற்கு அடுத்த நாள் என தொடர்ந்து அதில் அச்சதையை போட்டு வாங்க. அதோடு வீட்டுக்கு யாராவது உறவினர் நண்பர் என்ற யாரா வந்தாங்கன்னா, எடுத்து வச்சுருக்கோம் அச்சதிலிருந்து சிறிதளவு அவர்களுக்கு கொடுத்து இந்த ஃபென்சி ஊற்றியும் சொல்லி கொடுத்தால் உறவும் உங்கள் நட்பும் பலப்படும். ஓகே, இது வந்து ரொம்ப நாளாக சில நிறைய பேர் வீட்டில் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயங்க. இது உங்களுக்காக, நேர்களுக்காக இன்றைக்கி நான் சொல்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு திருமல தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் மறக்க மடப்பள்ளியில் இந்த முறையை தான் இன்றைக்கும் பயன்பட்டு தான் வராங்க. அங்கே தாயாரை ஆவாணம் செய்த அச்சதையை ஒரு மண் பாண்டத்தில் வச்சுட்டு தாயாருக்கு முதல்ல படைக்கிறாங்க. அடுத்த நாள் மடப்பள்ளி நிவேதனப் பொருட்களை தயாரிக்கு முன்னாடி இந்த அச்சதையை மூலப்பொருட்களுடன் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் வந்து அங்கே செய்கிறவங்களோட ஒரு மூலியமாக நமக்கு தெரிய வந்த விஷயம் தான் இது. அதே போல் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கேயும் மூலவர் பார்வைப்படும்படியாக சுமார் 3 அடி உயரமுள்ள ஒரு மண் பானை சிவப்பு அன்னத்தை நிரப்பி மூலைகளில் வைக்கிறார்கள். பிறகு இந்த அன்னத்தை பிரசாதங்களோடு கலந்து பக்தர்களுக்கு நிவேதனம் பூர்ணமாக வழங்குறாங்க. தினமும் இப்படி பானையை வைக்கிறதுனால அன்னத்தை வைப்பது அங்கே வழக்கம். வாரணாசியில் இருக்க அன்னபூர்ணி கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ண அச்சதையை ஒரு மண் பாத்திரத்தில் இட்டு வச்சு தேவியின் பார்வைப்படும்படி வைப்பாங்க. மறுநாள் இந்த அரிசி மூலப்பொருட்கள் கலந்து மூலதான பிரசாதங்களை தயாரித்து பக்தர்களுக்கு வழங்குறாங்க. வீட்டு பரங்கள் மரங்களில் காசு நம் வீட்டில் உள்ள மரம் அல்லது செடியில் 3 சிறிய காசுகளை சிவப்பு கலர் நாடாவில் கட்ட வேண்டும். ஓகே, இது நம் கண்களில் படும் வகையில் மாட்டி வைக்கப்ப வேண்டும். இதனால் காசு, 3 என்ற எண்ணிக்கை, சிவப்பு கயிறு, மரம் ஆகிய அனைத்தும் சேர்ந்து நம் செல்வாக்கை உயர்த்தும். இது திருஷ்டிக்கான பரிகாரம் கூட நீங்கள் அமைச்சிக்கலாம். புரியுதுங்களா என்னென்னு? நம் வீட்டில் உள்ள மரம் அல்லது செடியில் 3 சிறிய காசை ஒரு சிவப்பு கலர் நாடாவில் கட்டி நீங்கள் தொங்க விடணும். இது நம் கண்களில் படுற மாதிரி நீங்கள் வைக்கணும். இது வந்து ஒரு திருஷ்டியாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு இன்னொரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஷாப்ஸில் போனீங்கன்னா இந்த இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட விற்குது அவர்களே. 3 செப்பு காசுகள் மாதிரி இருக்கும், நடுவில் ஓட்டை போட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபென்சி காயின்ஸ் இருக்கும். அதில் வந்து ரெட் கலர் நாடா போட்டு கோத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஃபென்சி காயின்ஸ்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு அது விஷயம் கிடைக்கும், தெரிய வரும் இல்லையா? ஓகேங்களா? அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு செடி இல்லை மரத்தில் வந்து இதை வந்து நீங்கள் கட்டி தொங்க விடணும். தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது திருஷ்டியாகவும் யூஸ் பண்ணும், வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பாக ஏறும். இது இன்னொரு மொழியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, உங்கள் வீட்டு கதவு இருக்கு இல்லையா, உங்கள் அதாவது இப்போ நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓப்பன் பண்ணுறதுல கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல இதை நீங்கள் கட்டி தொங்க விடலாம். சரிங்களா? அதை வந்து அதாவது உள்புறம் ஓகேங்களா, உள்புறம் நீங்கள் வந்து இதை வச்சு கட்டி தொங்க விடலாம். அதை பார்த்துட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இது ஒரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்ய என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வீட்டில் இருக்க செல்வ வளம் கண்டிப்பாக ஏறும். அதுக்கான இந்த ஃபென்சி குறிப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணினி மேம்பாடு, அதாவது 8 என்ற எண் பொருளாதார வெற்றி, நிலைத்த செல்வம் ஆகியவற்றையும் குறிக்கிறது. 8 வந்து பார்த்தீங்கன்னா
இச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, சைனஸில் சொல்லக்கூடிய இச்சி சக்தியுடைய வட்ட வடிவ காசுகளை கட்ட வேண்டும். இவை சிவப்பு நாடாவை கொண்டு கட்டி கணினி உள்ள இடம், மேஜை அல்லது பணிபுரிமிடங்களில் கண்ணுக்கு தெரியும் வகையில் இடம்பெற செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் ஆற்றும் பணி சிறப்பாகவும் நிலைத்த செல்வத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். கணினியை வெகு சிறப்பாக கையாண்டு பொருளாதார வெற்றிகளை குவிக்க முடியும். அடிக்கடி பழுதாகக்கூடிய கணினிகளை மேம்படுத்தவும் பழுதுகள் குறைவாக ஏற்படவும் இந்த பரிகாரமாக அமைகிறது. மேலும் பணிபுரிவர்களில் ஒருங்கிணைப்பு, கடின உழைப்பிற்கான மனோபாவத்தை வளர்த்தல் மற்றும் நிறுவன மேம்பாட்டிற்கு இந்த பரிகாரம் மிக பெரியதாக உரிகிறது. இந்த இச்சி அப்படி சக்தியுடைய இந்த வட்ட வடிவ காசு வந்து நீங்கள் கட்டலாம், ஓகேங்களா? அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இதுவாக. அடுத்தது தங்கப்பதக்கம். பள்ளி கல்லூரியில் சிறப்பு மிக்க மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் அளித்து கௌரவிப்பதை கண்டிருக்கிறோம், பார்த்துருக்கோம் இல்லையா? விளையாட்டில் முதன்மை பெற்றவருக்கும் இதர சிறப்பு பணியாற்றங்களுக்கும் கூட தங்கப்பதக்கம் வழங்கணும். இது அந்தந்த தகுதி உள்ளவர்களை மேலும் உற்சாகப்படுத்த திறமை வளர்க்குது, கரெக்டாக? ஆனால் இப்படி தங்கப்பக்கம் எதையும் நாம் பெறவில்லை என்றாலும் நம் அலுவலக அறையில் பின்பக்கம் சுவரில் உயரத்தில் தங்கப்பதக்கம் போன்ற பரிசுப் பொருட்களை மாட்டி அலங்கரிக்கலாம். இதனால் நாம் ஊக்கம் பெறுவதோடு நம்முடன் பணிபுரியும் பணியாளர்களையும் ஊக்குவித்து துடிப்பு மிக்கவர்களாகவும் ஆக்கி நிறுவனத்தை மேலோங்க செய்ய முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜியாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்டெரக்டாக. அதில் அப்படி மாற்றுறதுனால அது ஒரு அழகான பொருட்டமாகவும் இருக்கும், அது ஒரு சூட்சம முறையாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வளரும் செடி, அதாவது தாவரம் வளர்ச்சியை குறிக்கும் சின்னமாக கருதப்படுது. புதிய ஆரோக்கியமான வாழ்க்கையும் இது காட்டுகிறது. பணிபுரியும் இடம், கேஷ் கவுண்டர், வரவேற்பு அறை, முக்கியமான விஐபிங்களும் கூடுற அறை ஆகிய இடங்களில் வளரும் சிறு செடிகள், போன்சாய், மூங்கில் செடி போன்றவற்றை தொட்டிகளில் பராமரிக்கும் போது அவ்விட்டில் வந்து அந்த முன்னாடி சொன்ன இந்த இச்சி சக்தியால் நிரம்பியிருக்கும். நிறுவனத்தின் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அபரிவிரதமாக இருக்கும். ஸோ இந்த போன்சாய் செடி, மூங்கில் செடி எல்லாம் வளரக்கூடிய செடியாக வந்து நீங்கள் அங்கே வங்கி வைக்கணுங்க. தங்கம், வெள்ளி அல்லது தாமிர நிறம் கொண்ட வட்ட வடிவமான இலைகளை உடைய தாவரமாக இருப்பின் அது சிறப்பாக அமையும். தங்கம், வெள்ளி அல்லது தாமிர நிறம் கொண்ட வட்ட வடிவமான இலைகளை உடைய தாவரமாக இருந்தால் அது கூடுதல் சிறப்பாக அமையும். தற்போது ஹோட்டல்கள், விடுதிகள் போன்ற இடங்களில் மேஜை மீது தாவர தொட்டிகளை இருக்கிறது காண முடிகிறது. நம்ம கோயிலில் உதாரணமாக ஸ்தல விருட்சம் என்ற பெயரில் தாவரத்தை வளர்த்து பராமரித்து வருகிறார்கள். இது ஏன்னா இது கோயிலுக்கு வரும் பக்தங்கள் விருப்பங்களை ஈடேற்ற வல்லது, அவர்கள் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளிக்க வல்லது. துளசி செடி, வில்லோ செடி, வன்னி மரம், அரச பண்ணம் போட்டவை நாம் வளம் வருவதும் அந்தந்த தாவரங்களின் ஆசையை நாம் பெறத்தான், ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா நான் எதுக்கு தாவரத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க சொல்லி சொல்லிட்டு இருக்கின்றது, ஓகே? ஸோ இதுக்கும் நம்மளுடைய அறிவியலுக்கும் நம்மளுடைய எனர்ஜிக்கும் நம்மளுடைய கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. சரி, அதுக்கடுத்தது பண விரயத்தை தடுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இப்போ நம்ம சரியாக நிறைவே பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, பணம் நம்ம கைக்கு வந்த வேகத்திலே விரயமாகிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. பலருக்கு வருவதை கண்கூடாக காண்கிறோம். பட்ஜெட் எப்படி போட்டாலும் துண்டு விழுது அப்படின்னு ஆதங்கப்படுபவர்கள் எளிய ஒரு வழி ஒன்றை கண்டுபிடிக்கலாம். செராமிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சைனா கிளைன் சொல்லுவோம். செராமிக் இல்லைனா சைனா கிளை செய்யப்பட்ட தொட்டியில் சிவப்பு வண்ண பூக்களை உடைய செடிகளை பராமரித்து வந்தால் பணம் நீராய் கரைவது குறைந்து சேமிக்கும் பக்குவம் கிடைக்கும். பண பிரச்சனைக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும். மேலும் கண்ணாடி ஒன்றை வைத்து பூச்செடியை அதில் பிரதிபலிக்க செய்தால் போனஸாக பணம் சேரும் வழியாக அது அமையும். அதாவது நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஒரு செடி ஒன்று வச்சுருங்க, வச்சுட்டு அதுக்கு எதற்கு வந்து ஒரு கண்ணாடியை வைங்க. இந்த செடி வந்து அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல அதை வச்சுருங்க. வச்சுக்கும் போது உங்கள் அந்த இடத்துல வந்து பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும். இதோடில் தொட்டியில் 3 காசுகளை ஒட்டி வைத்து பண்ணால் மேலும் பல கூடுதல்களை பெற முடியும். சமையலறையில் தொடர்ந்து வெளிச்சம் இருட்டு உள்ள இடம் தீய சக்திகளை வரைக்கும். அதே நேரத்தில் ஒளி மிகுந்த இடம் இச்சி என்ற நல்ல சக்தியை வரவேற்கும். இப்படி தொடர்ந்து வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகளை சமையலறையில் நிறுவ வேண்டும். அதாவது சமையலறையில் பணியாடும் போது நல்ல வெளிச்சத்துடன் கூடிய விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும். சமையலறை வேலை முடிந்து வெளியே வரும்போது குறைந்த வெளிச்சம் தரும் விளக்குகளை எரியவிடலாம். இதனால் இச்சி சக்தி எந்நிறமும் சமையலில் இருக்கும். அதன் நிறைவாக சக்தி கொண்டதாக சமையலறை மாறும். மேலும் பூச்சிகள் தொந்தரவாக குறையும். எனவே சமையலறையில் மட்டுமாது இவ்விதமான விளக்குகளை பராமரிப்பது விருந்தோம்பலை வளர்ப்பதுடன் சக்தி நிறைந்த உணவை சமைக்கும் சமைக்கவும் அதனால் குடும்பத்தார ஆரோக்கியம் மேம்படும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது மாணவர்கள் கவனத்திற்கும், மாணவர்கள் வடக்கு கிழக்கு நோக்கி அமரும் வகையில் தெற்கு மேற்கு சுவரை ஒட்டி மேஜையை அமைக்க வேண்டும். வடக்கு இல்லைனா கிழக்கு சுவரில் பார்க்கும் வகையில் சிவப்பு நிற பூக்கள் கொண்ட படங்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். மறுபடியும் உங்களுக்காக முன்னாடி சொல்கிற நண்பர்களே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் கவனத்திற்கு கூடிய
கவனத்திற்கு. அதாவது எப்படின்னா, மாணவர்கள் வடக்கு இல்லைனா கிழக்கு நோக்கி அமரும் அப்படி தான் அமர்ந்து படிக்கணும், சரிங்களா? வடக்கு இல்லைனா கிழக்கு நோக்கில் அமரணும். ஸோ அதுக்கு வந்து மேஜை எப்படி பார்க்கணுன்னா, தெற்கு இல்லைனா மேற்கு சுவர் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி தான் நீங்கள் மேஜையை அமைக்கணும். வடக்கு இல்லைனா கிழக்கு சுவரில் பார்க்கும் வகையில் ரெட் கலர் ரோஜா பூக்கள் கொண்ட வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ரேமை நீங்கள் வீட்டில் மாட்டலாம். அடுத்தது, மேஜை நாற்காலிக்கு கீழே சிவப்பு வண்ணத்துடன் கூடிய கலை வேலைப்பாடு மிகுந்த மேட் எனப்படும் தரைவிருப்பி உகப்பது நல்லது. வலது பக்கத்தில் பேனாமைக்கும் எந்நேரமும் இலை பூக்கள் மிதக்கும் வெள்ளை நிற ஜாடியை வளகெடுக்கும் மொழியை வைக்கும். இப்படி செய்வதால் முதன்மையான மதிப்பெண்கள் பெறுவதுடன் பாராட்டுகளும் தானாகவே வந்து சேரும், சரிங்களா? ஸோ இதுதான் பிறகுகளே இன்றைக்கி ஃபெங்ஷுவில் நம்ம பார்த்த சில குறிப்புகள். இது உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க நண்பர்களே, உங்களுக்கான விளக்கம் நான் கண்டிப்பாக தரேன். இது போன்ற நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து பற்றி நம்ம வர காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.